குருவை வணங்கினால் கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ குரு பகவானை நம்ம வழிபடுறா மற்ற தெய்வங்களை வழிபட தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு குரு வந்து நமக்கு ஏகப்பட்ட நற்பலன்களை வந்து செய்வார் அப்படின்னு சொல்லுவாங்க. குரு நமக்கு சகல சௌபாக்கியத்தையும் அருள்வார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாருக்கும் குடும்பத்துக்கு தேவையான நிறைவான செல்வத்தை அருள்றதுக்கு குருவை விட மிகச்சிறந்த கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஒருவருக்கு பதவிகளில் உயர் பதவி கிடைக்கிறதுக்கும் குரு பார்வை நமக்கு படணும். தொழில் முன்னேற்றம், கூட்டு தொழில், சுய தொழில் எதுவாக இருந்தாலும் தொழிலில் ஒரு முன்னேற்றம் வேணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமான அருளக்கூடியவர் இந்த குரு பகவான். அது மட்டும் இல்லாமல் எல்லா மக்களுக்கும் தேவையான மிக முக்கிய செல்வமான புத்திர பாக்கியத்தை அருள்றதுக்கு குரு பகவான் வந்து ரொம்பவே சிறந்தவர். குழந்தை செல்வம் நமக்கு கிடைக்கிறதுக்காக குரு பகவானுடைய மந்திரங்கள் சில உண்டு. ஸோ அதற்கு குரு பகவானை எப்படி வழிபடணும் அப்படின்றதும் அந்த மந்திரம் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வியாழக்கிழமையில் குரு பகவானை வழிபடுறது ரொம்பவே சிறப்பு. அதுலேயும் நெய் தீபம் ஏற்றி குருவுக்கு மஞ்சள் வஸ்திரம் அணிந்து தானியங்களை வைத்து வழிபடுதல் கூடுதல் சிறப்பு. ஸோ இதில் நிறைய பேர் வந்து விரதம் இருந்து வழிபடுவாங்க. ஸோ அவங்கெல்லாம் அவங்களுடைய உடல் தன்மைக்கேற்ப விரதம் இருந்து வழிபடலாம். எல்லோரும் விரதம் இருந்து தான் வழிபடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. குருவுக்கு உகந்த கிழமையான வியாழக்கிழமையில் நெய் தீபம் ஏற்றி மஞ்சள் வஸ்திரம் அணிந்து தானியங்களை வைத்து குருவை வழிபடுவது நல்லது. அதனுடன் சேர்த்து குழந்தை பாக்கியம் வேணும், புத்திர பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னா குருவுக்கான குரு பகவான் காயத்ரி மந்திரத்தை நீங்கள் கூறிக்கொண்டே குரு பகவானை முழு மனதுடன் நீங்கள் வழிபட்டு வந்தால் குரு பகவானின் அருள் உங்களுக்கு கிட்டும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஸோ அதற்கான மந்திரம் என்ன அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இந்த மந்திரங்களை இப்போ நீங்கள் பார்க்கலாம். வருஷபத் வஜாய வித்மஹே, குரூணி ஹஸ்தாய தீமஹி, தன்னோ குரு பிரசோதயத். மறுபடியும் சொல்கிறேன், வருஷபத் வஜாய வித்மஹே, குரூணி ஹஸ்தாய தீமஹி, தன்னோ குரு பிரசோதயத். இந்த மந்திரங்களை நீங்கள் சொல்லிக்கொண்டே குரு பகவானை முழு மனசோடு வந்து வழிபட்டு வாங்க. வியாழக்கிழமைகள் வந்து வழிபடுவது ரொம்பவே சிறப்பு. உங்களோட குறைகள் அனைத்தும் நீங்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ வந்து முடிக்கிறேன். இந்த வீடியோவில் உள்ள தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை ஃபீட்பேக்காக வீடியோ கீழே வந்து போஸ்ட் பண்ணுங்கள். வேறு எதுவும் வந்து உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் நீங்கள் கமெண்ட்ஸ் மூலமாக கேட்கலாம். ஸோ மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் ஐக்கன் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். உடல் நலம் சார்ந்த பதிவுகள் அனைத்துமே நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நன்றி. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், நிலத்தடி நீரை காப்போம். அன்புடன் நெக்ஸ்ட் டே 360.